இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்காக உங்கள் பகுதியில் ஆளுயர விநாயகர் சிலையை வைக்க முடிவு செய்திருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் ஏரியாவாசிகளிடமிருந்து சிலைக்கான செய்குலையையும் சேதாரத்தையும் சேர்த்து வசூல் செய்து விடுங்கள். அது என்ன சேதாரம் என்ற கன்ஃபியூஷனா? இனி விநாயகர் சிலையை கிடைக்க சில ஆயிரங்களை நீங்கள் கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இந்த உத்தரவை மாவட்ட ஆட்சியர்களுக்கு பிறப்பித்துள்ளது. ஆனால் இதை அமல்படுத்துவதில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு கொண்டாட்டமான இந்து பண்டிகை காலநிலை மாற்றத்தால் அதிதீவிர தாக்கத்தை ஏற்படுத்துவது உண்மையா? உண்மைதான். கண்களை கவரும் பிரம்மாண்ட வண்ணமயமான சிலைகளுக்கு பின்னால் ஒரு பேராபத்து மறைந்துள்ளது. அவை நமது நீர்நிலைகளை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடும் ஆபத்து எழுந்துள்ளது. விநாயகர் சிலைகளை நீர்நிலைகளில் கரைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் என்னென்ன? இதற்கு ஏதேனும் மாற்று வழி உள்ளதா? விரிவாக பேசுவோம். மறக்காமல் DW தமிழ் பக்கத்தை பின்தொடருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு முன் வீட்டருகே கிடைக்கும் களிமண்ணை கொண்டு அழகான விநாயகர் சிலையை செய்து குன்றிமணி கொண்டு விநாயகருக்கு கண் வைத்து பூஜை செய்து மூன்றாம் நாளில் அதை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமான ஒன்று. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு ரசாயனங்கள் கலந்த கலவை மூலம் செய்யப்பட்ட பிரம்மாண்ட விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த ஜனவரி மாதம் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தது. அதன் ஒரு பகுதியாக இனிமேல் நீர்நிலைகளில் சிலைகளை கரைக்க அனுமதி வாங்குவோரிடம் முன்கூட்டியே கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. சிலைகளின் உயரம் மற்றும் அளவிற்கு ஏற்றவாறு இந்த கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இவ்வாறு வசூலிக்கப்படும் கட்டணம் சிலைகள் எந்த நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறதோ அந்த நீர்நிலைகளை பராமரிக்க செலவழிக்கப்படும். மேலும் அறிவிக்கப்படாத நீர்நிலைகளில் சிலைகளை கரைத்தால் கடுமையான அபராதங்களை விதிக்க வேண்டும் என்றும் பசுமை தீர்ப்பாயம் தெரிவித்துள்ளது. சிலைகளை கரைப்பதற்கு முன்பும் கரைத்த பின்னரும் நீர்நிலைகளில் ஏற்படும் தாக்கத்தையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு கட்டணம் நிர்ணயம் செய்ய தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. சிலைகளை கரைக்க கட்டணம் நிர்ணயிப்பது வழிபாட்டு உரிமை மற்றும் பொதுமக்களின் உணர்வு சம்பந்தப்பட்டது என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பசுமை தீர்ப்பாயத்திடம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. எனவே தற்காலிகமாக இந்த நடைமுறை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. களிமண் சிலைகள் ரசாயனம் கலந்த சிலைகளாக எப்போது மாறியதோ அப்போதிலிருந்தே சுற்றுச்சூழலில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. வேதிப்பொருட்களால் செய்யப்பட்ட சிலை 100 ஆண்டுகளுக்கு நீர்நிலைகளில் கரையாமல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்றனர் வல்லுநர்கள். பார்ப்பதற்கு வண்ணமயமான கண்களை கவரும் சிலைகள் விஷம் நிறைந்த சிலைகளாக இருக்கலாம் என்பதே அதிர்ச்சிகரமான உண்மை. சென்னையில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகாரப்பூர்வமாக 2000-க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1000-க்கணக்கான சிலைகள் கரைக்கப்படுகின்றன. சிலைகள் கரைக்கப்படும் போது அதில் உள்ள ரசாயனங்களும் நச்சு கலவைகளும் சுற்றுச்சூழலில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. சிலைகளில் பூசப்படும் வர்ணங்களில் மெர்க்குரி, ஈயம் போன்ற ஆபத்தை ஏற்படுத்தும் உலோகங்களும் கலந்துள்ளன. இதனால் தண்ணீரின் அமிலத்தன்மை கடுமையாக உயர்வதால் மீன்கள், நீர்வாழ் பறவைகள் உள்ளிட்ட உயிரினங்கள் ஆபத்தை எதிர்கொள்ளும். சிலைகளில் உள்ள பிளாஸ்டிக், சிமெண்ட் போன்ற பொருட்கள் தண்ணீரில் கரையாமல் மாசுபாட்டை ஏற்படுத்தும். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் உருவாக்கப்படும் சிலைகள் நீரில் கரையவே பல மாதங்கள் எடுத்துக்கொள்ளும். தண்ணீரில் இவற்றின் கரைதிறன் 0.3% மட்டுமே. தற்போது இதுபோன்ற சிலைகளை கரைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. சிலைகளை மட்டும் கரைக்காமல் அதிக அளவிலான பூக்கள், துணிகள் உள்ளிட்டவையும் சிலையோடு சேர்த்து தண்ணீரில் தூக்கி எறியப்படுகின்றன. இதனால் ஏற்படும் மாசுபாட்டால் தோல்வியாதிகள் கூட ஏற்படக்கூடும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அப்படியென்றால் கொண்டாட்டம் நிறைந்த இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் கொண்டாட முடியாதா? கண்டிப்பாக கொண்டாட முடியும் என்று கூறுகின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். பசுமையான முறையில் எளிதில் தண்ணீரில் கரையக்கூடிய சுற்றுச்சூழலை பாதிக்காத மூலப்பொருட்களால் செய்யப்படும் விநாயகர் சிலைகளை மட்டுமே கரைக்க அனுமதி வழங்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். களிமண் மற்றும் மாட்டின் சாணத்தில் செய்யப்படும் விநாயகர் சிலைகள் தற்போது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளன. மேலும் வேதிப்பொருட்கள் நிறைந்த செயற்கை வர்ணப்பூச்சுகளை தவிர்த்து இயற்கையான வர்ணங்களை பயன்படுத்த வேண்டும். மக்கள் பயன்படுத்தும் நீர்நிலைகளை தவிர்த்துவிட்டு சிலைகளை கரைப்பதற்காக மட்டும் தற்காலிக செயற்கை நீர்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றும் சிலர் முறையிடுகின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன் ஹைதராபாத்தில் 20-க்கும் மேற்பட்ட செயற்கை நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. வழிபாட்டிற்காக பயன்படுத்திய பூக்கள், தேங்காய், துணிகள் உள்ளிட்டவற்றை நீர்நிலைகளில் தூக்கிறிவதை எவ்வித சமரசமுமின்றி தடை செய்ய வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்களின் வழிபாட்டு உரிமையையும் கொண்டாட்ட உணர்வையும் யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வழிபாடு என்ற பெயரில் இயற்கை ஆதாரங்களை மாசுபடுத்துவது நமக்கு நாமே சமாதி கட்டிக்கொள்ளும் விபரீத முடிவாக மாறிவிடக்கூடாது. இயற்கையுடன் சேர்ந்த இறை வழிபாடுதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும். மத வழிபாடுகள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் இருக்க வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.